இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்பிறை சிவராத்திரி, இந்த சதுர்த்தி தினத்துல நம்ம 24 சிவராத்திரிகள் வந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்துல வர தேய்பிறை சிவராத்திரி, இந்த தேய்பிறையில வரக்கூடிய இந்த கார்த்திகை சிவராத்திரி எல்லா விதமான பாவ காரணத்தையும் எடுத்துறாரு சிவபெருமான் டோட்டலாவே. இன்னைக்கு வந்து தேய்பிறை சிவராத்திரி வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த அற்புதமான தினத்தை வந்து நீங்க யாருமே தவற விட்டுற கூடாது. தவற விட்டுட்டாங்கன்னு சொன்னோம்னா இதோட அடுத்த வருஷம் இதே மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டா கடவுளோட சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தேய்பிறை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மாத சிவராத்திரி, இப்படி ஒரு நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், இதை தான் இன்றைக்கி நம்ம சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக இந்த அழகாக நின்றுக்கிட்டு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த அழகான விநாயகரை தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் காரில் வந்து ஹேங்கிங் மாதிரி மாட்டலாம், காரில் தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த விநாயகர். இதனுடைய விலை வந்து 120 ரூபாய் தான். ஒரு பாதுகாப்பு, ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் எப்படி நம்ம தொங்க விடுவோம், அந்த மாதிரி விநாயகரையும் இந்த மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் காரில் வந்து பயன்படுத்திக்கலாம். 120 ரூபாய். இது வேணுன்றவங்க வீடியோவில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கான டாபிக் வந்து தேய்பிறை மாத சிவராத்திரி, இதனுடைய சிறப்பு என்ன நம்ம சாய் பாலாஜிட்ட கேட்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ரம்ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். இன்னைக்கான டாபிக் மக்களுக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்றைய தினம் வந்து சிவராத்திரி இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம உடனே இந்த கண்டென்ட்டை போடணும், உங்கள்கிட்ட உடனே கேட்டுடணும், டக்குன்னு எனக்கு தோணுச்சு கேட்டு போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து தேய்பிறையில வரக்கூடிய ஒரு மாத சிவராத்திரி. ஒவ்வொரு மாத சிவராத்திரிக்குமே ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த முறை தேய்பிறை சிவராத்திரிக்கு, அதுவும் கார்த்திகை மாசத்துல வந்திருக்கிறதால வெள்ளிக்கிழமையும் இருக்கு இல்லையா, ஸோ என்ன சிறப்பு, இன்னைக்கு மாலை நம்ம என்ன வழிபாடு பண்ணணும்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, எப்பயும் போல குரு வணக்கம் தான். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்திலும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில சித்தர் மோட வழிகாட்டுதல்ல மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்த விஷயமா வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் சிருஷ்டி ஒளின்ற பேர்ல. இந்த இடத்துல பக்தி சிரதையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளிபகாசத்தை நிச்சயமா பார்க்கலாம். இந்த சிருஷ்டி ஒளியில வந்து வாங்கி பயனடைஞ்ச கஸ்டமர் வந்து எக்கச்சக்க பேர். நான் கஸ்டமரே சொல்ல மாட்டேன், எல்லாருமே என் குடும்பமா பாக்குறேன். ஆமா. ஸோ ஒருத்தவங்க வந்து குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா எப்படி வந்து அவங்கள வந்து மீட்டு எடுக்கிறதுன்னு, நம்ம இந்த கோயிலுக்கு போ, இதை பண்ணு, நான் வந்து செவ்வாய்க்கிழமை ஏன்னா விரதம் இருக்கேன் நீ இருன்னு எப்படி நம்ம கைட் பண்ணுறோமோ, அதே போல் சிருஷ்டி ஒளிக்கு ஒரு சொந்தம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு நம்ம ஃபேஸ் ரீடிங் மூலிமா தீர்வு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து நேரில் வந்து ஃபேஸ் ரீடிங் பார்க்கலான்னா கூட நேரில் வந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கான பொருட்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட சொந்த பந்தங்களாக நினச்சி அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்கினாலே மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி, அப்போது ஒரு வருஷம்னு எடுத்தோம்னா ரெண்டு சிவராத்திரி வருது, அதாவது தேய்பிறை வளர்பிறை. வளர்றதும் தேயறதுமாக தான் இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கிறது. நிலையான ஏற்றத்தை யாரையும் பார்க்க முடியாது, நிலையான இறக்கத்தையும் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. அந்த மகத்துவம் படி பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் வந்து அன்பின் உருவானவர் தான் சிவன். ஸோ இந்த சிவபெருமானை வந்து ஒவ்வொரு ராத்திரிகளிலையும் அம்பாள் வந்து பூஜிக்கிறதா ஒரு ஐதீகம், அதனால தான் அதுக்கு சிவ ராத்திரின்னு வச்சாங்க. ஸோ இந்த சிவராத்திரியில உட்காந்து யார் ஒருத்தர் சிவபெருமானை பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு உரிய எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகி சிவகண பதவி அடிப்பாங்க. ஓ, சிவலோக பிராப்தின்னு சொல்றாங்களே. ஆமா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு தெய்வீகமானது, எப்போ பிறப்போம் எப்போ இறப்போம் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. எந்த நிமிடத்தில் மரணம் சம்பவிக்கும், எந்த நேரத்தில் எந்த குழந்தை எப்போ பிறக்கணும் யாராலும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதே போல் ஒரு இறை வழிபாடில் இருக்கக்கூடியவங்க சிவபெருமானை பூஜிக்கிறவங்க யார் ஒருத்தர் திரியோதேசியில் இயற்கையான மரணமாக இருக்கணும். திரியோதேசியில் இறந்து
அவங்க வந்து சித்தி ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதுர்த்தி தீதத்தில், அதாவது சிவராத்திரி சதுர்த்தியில தான் அப்படி அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயமா சிவபெருமான்ல ஒரு அங்கமா ஒரு ஒரு கணமா மாறிடுவாங்க. சிவகணமா மாறுவாங்க. இப்போ நான் சிவபக்தன்றதுக்கு நான் திருநீர் அணியறதும் ருத்ராட்சம் அணியறதும் சிவ நாமத்தை ஜபிக்கிறதும் நம்ம பண்றோம். இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்பிறை சிவராத்திரி இந்த சதுர்த்தி தினத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னேன், ஆடி மாசத்துல இருந்து தை மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாட்களா இருக்கு. ஒரு வருஷத்துல 24 சிவராத்திரிகள் வந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்துல வர தேய்பிறை சிவராத்திரியில எந்த ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்த சென்ஸ் நைட் தூங்காம கண் விழித்து, எப்படி நம்ம வருஷ சிவராத்திரிக்கு பண்றோமோ அதே மாதிரிதான், கண் விழித்து புனித நீராடல் பண்ணி கண் விழித்து சிவநாமம் ஓம் நம சிவாய, அதாவது இந்த ராத்திரியில உட்காந்து ரிக்வேதம் படிக்கணும். ரிக்வேதம் யாருக்கும் வராது, வரவும் வராது, சொல்லவும் முடியாது. ஏன்னா வேதம் படிச்சவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிழை இல்லாம சொன்னாங்கன்னா அது தெய்வத்தோட சங்கல்பம் சொல்லலாம். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து போன் வச்சுதான் எல்லாம் சொல்றாங்க, யாரும் புஸ்தகத்தை வச்சு என் குருமாரி எல்லாம் புஸ்தகத்தை வச்சு எல்லாம் படிக்கிறது, என் குருமாரி இது மடந்தள வெள்ள மாதிரி கடகட கடகடன்னு வராது. சோ அதெல்லாம் பாக்கியம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பிறவினே சொல்லலாம், அதனாலதான் அவங்க குருவா இருக்கிறாங்க. சோ நம்ம வந்து ஒரு யூடியூப்ல போடுறோம், இல்ல வேற ஏதோ ஒரு இதுல போடுறோம், ஒரு விளம்பரம் வரும், இல்ல கரண்ட் இன்டரப்ட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்மளால சொல்ல முடியுது, நான் எப்பயுமே சொல்லுவேன், மந்திரத்தை தப்பு தப்பா சொல்றதோட நாமத்தை கரெக்டா சொல்லி நம்ம வந்து பயணம் அடைஞ்சிடலாம், இயற்கையா ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி யார் ஒருத்தர் இந்த தேய்பிரையில வரக்கூடிய இந்த கார்த்திகை சிவராத்திரியில ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி வில்வத்தியும் அந்த திருநீரியும் சிவபெருமான் மேல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவருங்க செஞ்ச எல்லா விதமான பாவ காரணத்தையும் எடுத்துறாரு சிவபெருமான். டோட்டலாவே எந்த மாதிரி பாவமா இருந்தா, அதாவது தெரிஞ்சு பண்றதும் ஒண்ணு இருக்கும், வேணுட்டு போய் இடிக்கிறது, வேணுட்டு போய் அடிக்கிறது, தெரியாம பண்ணிட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுட்டு பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டாங்க, திட்டுவாங்க, இல்லங்க தெரியாம திட்டாங்க, நீங்க என்ன தெரியும், அவங்களும் தெரியும், தெரிஞ்சு திட்டுவாங்க. சில பேரு அந்த மனசு வலிக்கும்னு தெரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, ஏதோ இதை பண்ணா அவங்களுக்கு வலிக்குமே தெரிஞ்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு எப்ப கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த சிவராத்திரியில சிவனே கதினு வாழ்ந்தா நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு வில்வம், அதுக்கு திருநீர், ஓம் நமச்சிவாய சொன்னா ரிக்வேதம் சொன்ன பலன் கிடைக்குது, முழுமையா கிடைக்குது. அன்னைக்கு ஃபுல்லா தூங்கக்கூடாது, புனித நீராடல், அடுத்த நாள் காலைல போய் புனித நீராடல் பண்ணிட்டு சிவன பெருமான் கிட்ட, ஐயா உன் ஆசீர்வாதனால இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் தூங்காம கண் விழிச்சு உனக்காக விரதம் இருந்திருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கலாம், அதோட விளைவு என்ன பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குதுன்னா அதுல இருந்து விமோச்சனம் கொடு ஐயா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எழுதுல சந்தோஷம் அடைஞ்சு நம்ம பண்ண இந்த சின்ன பூஜைக்கு எழுதுல சந்தோஷம் அடைஞ்சு அவ்வளோ பலன் அளப்பறைய கொடுக்குறாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து தேய்பிறை சிவராத்திரி வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த அற்புதமான தினத்தை வந்து நீங்க யாருமே தவற விட்டுற கூடாதுன்னு தான் இந்த பதிவு சாய் பாலாஜியை பிடிச்சு நிறுத்தி அர்ஜென்ட் அர்ஜென்டா இந்த பதிவு போடுறோம். ஸோ இன்று மாலை 6 மணிக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி தீபம் ஏத்துங்க, சிவபெருமானை வழிபடுங்க, இன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிச்சு நாளை சனிக்கிழமை காலை வந்து நீங்க புனித நீராடி ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குக்கா. சிவராத்திரியில இருந்து இப்ப இருக்கு பண்ணும்பொழுது அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமாவாசை வருது. அமாவாசை, சோ அந்த அமாவாசையில மூதாதையரோட ஆசீர்வாதம் சிவபெருமான ஆசீர்வாதம் ஒரு சேர கிடைக்கும், அதனாலதான் இந்த இது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொன்னேன். மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை அமாவாசையில தோன்றி நம்ம பூலோகத்துக்கு வந்து அருள் பாலிக்க வந்த நாள் வந்து இந்த அமாவாசை தான். அதனாலதான் சிவன் தான் லக்ஷ்மிக்கு வந்து சங்கநிதி பத்மநிதி சிவனுக்கும் அது லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் சிவன் தான் கொடுக்குறாரு. ஸோ அந்த நாளில் விரதம் இருந்து நம்ம பண்ணும் பொழுது மூதாதையர் ஆசீர்வாதம், பெருமாள் ஆசீர்வாதம், கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். டோட்டலாக எல்லாத்துலேயும் இந்த நான் இந்த 2 நாள் அதாவது சிவராத்திரி தினம் சிவராத்திரி நாளைய தினம் அம்மாவாசை ரெண்டும் தவற விட்டுற கூட, தவற விட்டுட்டாங்கன்னு சொன்னோம்னா இதோட அடுத்த வருஷம் இதே மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டா கடவுளோட சங்கல்பம் இருந்து அமையலாம். ஸோ சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ரேரா வரக்கூடிய கோள்கள் ரேரா வர அந்த மாதிரி ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தவங்க பயன்படுத்தினாங்கன்னா எப்பேற்பட்ட கடன்ல இருந்து வந்துடலாம், எப்பேற்பட்ட பித்ரு சாப தோஷத்துல இருந்து வந்துடலாம். எளிமையான முறை கடனே, அதாவது பைசா செலவு பண்ணாம இறைவனுக்காக நம்ம நேரங்களை செலவு, அந்த ஒவ்வொரு மணி துளிகளும் பொற்காலங்களா இருக்கும். ஆனா முழு நம்பிக்கை வேணும், நான் ஐயோ விரதம் இருக்கிற வயிறு பசிக்குது அப்படி இல்லை கூடாது, ஐயோ நான் என்ன தூங்க வருது, நான் வேணா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், அடுத்த நாள் காலையில நான் வேணா படுத்துக்கிறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க
இன்னைக்கு நான் சிவனை பிடிச்சேன், நாளைக்கு எனக்கு லக்ஷ்மி அனுகிரகம் கிடைக்கும், அம்மாவாசையில் பித்ரு ஆசீர்வாதம் கிடைக்கும், முழுமையாக நான் வெளியே அடுத்த வருஷம் என் கடன்லாம் தீர்ந்துருச்சு நினச்சாங்கன்னா 100% கிடைக்கும். சூப்பர், ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. இதுலயே நீங்க ஹிண்டும் கொடுத்துட்டீங்க, நாளைய தினம் அம்மாவாசைக்கும் கடன் நிவர்த்தி சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதிவையும் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கே உங்களுக்கு அந்த பதிவும் வரும். ஸோ இன்றைய தினம் நீங்க இந்த பதிவை பார்த்துருக்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அழகான அருமையான பதிவா சாய் பாலாஜி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நாளைய தினம் நீங்க அம்மாவாசைக்கும் லக்ஷ்மி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதனுடைய சிறப்புகளை பத்தியும் எங்களுக்கு நீங்க நிச்சயமா சொல்லணும். அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி.